Hi friends, welcome to tutorjoes.com. நம்ம PHP ல இருக்க basic built-in functionsலாம் என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம். சோ இந்த வீடியோல custom function அதாவது இப்ப நம்மளே ஓனா ஒரு function create பண்ணிக்கலாம். create பண்ணி நம்ம அதுல values pass arguments as usual நம்ம pass பண்ற மாதிரி arguments pass பண்ணிக்கலாம். சோ அது எப்படி create பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் as usual html tag குள்ள php tag யூஸ் பண்ணி இங்க function அப்படிங்கற keyword நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம், டைரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் நேமை அப்படியே கால் பண்ணிட்டோம். ஸோ இங்கே நம்மளாம் ஓனாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதால ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் நேம், இப்போ நான் இங்கே கம்பெனி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் நான் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ் இந்த பேரந்தசிஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எத்தனை ஆர்கியூமெண்ட்ஸ் வேணாலும் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஆர்கியூமெண்ட் பாஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், டாலர் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் இங்கே நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். டிக்ளேர் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஆஸ் யூஷுவல் ஃபங்க்ஷன் கொடுத்தா என்ன பண்ணுவோம், இந்த கர்லி பிராக்கெட்ஸ்குள்ளே நாம் ஒரு செட் ஆஃப் கோடிங் எழுதி அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இங்கே நம்ம என்ன பண்ணலன்னா, ஜஸ்ட் ஒரு பிரிண்டிங் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது மட்டும் பார்க்கலாம். இப்போது எக்கோ யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த வேரியபிள் இந்த வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணுறேன் அண்ட் எனக்கு இங்கே ஒரு பிரேக் டேக். ஸோ இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த வேரியபிள்குள்ளே நமக்கு வேல்யூஸ் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கம்பெனி அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதில் நான் வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ கம்பெனி பேரந்தசிஸ் பேர் ஆஃப் பேரந்தசிஸ் போட்டு நம்ம என்ன பண்ணலாம், உள்ள டபுள் கொட்டேஷனில் வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 4 காப்பீஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இதில் காப்பி எடுக்கிறதுக்கு கண்ட்ரோல் டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சேம் லைன் நமக்கு காப்பி வரும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4 வேல்யூஸ் நான் இங்கே கம்பெனி அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு, இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம ஓனாக ஒரு ஃபங்க்ஷன் நேம் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஒரு வேரியபிள்னால் டிக்ளேர் பண்ணிக்கேன். ஸோ இங்கே இருக்க வேல்யூஸ் இந்த கம்பெனி அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ண போகிறேன், நேமுங்கிற வேரியபிளை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். பாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், எக்கோவில் அதை நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணிவிட்டு என்னோடய ப்ரௌசரில் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கொடுத்த வேல்யூஸ் இங்கே நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரி என்ன பண்ணலான்னா, நம்மளோட ஆர்கியூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஓன் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து வேல்யூஸை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ்க்குள்ளே நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு ஆர்கியூமெண்ட்ஸ் இங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு செக்ரிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கமா யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நான் நம்பர் அப்படின்னு இன்னொரு வேரியபிள் நான் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறதுக்கு இங்கேயும் நான் அதை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த கம்பெனி அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், கமா யூஸ் பண்ணி வேல்யூஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி இங்கே கொடுத்துக்கிறேன். நம்ம எத்தனை ஆர்கியூமெண்ட்ஸ் வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இங்கே கொடுத்த அடுத்த வேல்யூவும் நமக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த கஸ்டம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது மெயினாக என்னென்னா, நம்மளோட ஓன் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிட்டு நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸே எப்போவும் யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ஓனாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி நம்ம வேல்யூஸ் பாஸ் பண்ணிக்குவோம், அதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். வேறு ஒரு இடத்துல யூஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம அது யூஸ் பண்ணுறோம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கஸ்டம் ஃபங்க்ஷன் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் இந்த டாபிக். ரிமைனிங் டாபிக்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.